வெல்கம் டு மீனாஸ் பியூட்டிஃபுல் தாட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் கிச்சடிங்க. நான் ஒரு முக்கால் டம்ளர் அரிசியும் அதில் அரை டம்ளர் மூந்தாலும் சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு அரிசி அளந்த அரை கிளாஸில் 1:5 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. சிறிது மஞ்சத்தூளும் 1 சிட்டிகை உப்பும் அதில் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு எம்மாவுக்கான ஃபிஷ் கிச்சடியை 4 விதமான காய்கள் சேர்த்து பண்ணுறேங்க. கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ, பீட்ரூட், கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்துருக்கேங்க. இதை நான் 1 20 நிமிஷம் ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேங்க. எம்மாவுக்காக மடகு மீன் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு 1-5 நிமிஷம் அதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடுங்க, அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதுங்க. பாருங்க, எம்மா கிச்சனுக்கே வந்துட்டா மோப்பம் பிடிச்சிங்கன்னு. அவளுக்கு நல்லா தூங்கின்னு தான் இருந்தா, ஸ்மெல் வந்ததுமே எழுந்து வந்துட்டா. பாருங்க, மீன் செய்கிற அன்னைக்கு எம்மா ஒரு இடமா உட்கார மாட்டா, ஆளுக்கும் கிச்சனுக்குமா நடைய கட்டினே இருப்பா. பாருங்க அவள் முகத்தை பாருங்க. நம்ம இந்த ஃபிஷ் கறி பண்ணும்போது இந்த மீனில் இருக்கிற முள்ளை பார்த்து கவனமாக எடுத்துனுங்க. இல்லைன்னாக்கா நம்ம வளர்க்குற பெட்டுங்க தொண்டையில் போய் இதை அடைச்சிதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இதை தாங்க டாக்டருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. எம்மாவோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் நான் முள்ளை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃபிஷ் பீசஸை நல்லா நான் வந்து சேர்த்து கலந்து விட்டுடுறேங்க. அதை நான் எம்மாவோட பவுலுக்கு நான் கொஞ்சம் நான் மாற்றி வச்சுக்கிறேங்க. சூடு ஆறின பிறகு எம்மாவுக்கு வைக்கலாம். சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே எம்மாவுக்கு இந்த மைப்யூ சப்ளிமெண்ட்டு சேர்க்குறேங்க. நான் ஏன் சேர்க்குறேன்னா, எம்மாவுக்கு ஒரு வாட்டி காதில் ரேஷஸ் அதிகமாக வந்துச்சுங்க. அது எதனால் வருதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டேங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், டாக்ஸுக்கெல்லாம் உடம்புல ஆயில் சப்ளிமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷஸ் மாதிரியான பிரச்சனை இங்கே வரவே வராது. டெய்லி 2 டைம்ஸ் இதை கொடுங்க, 1/2 டீஸ்பூன் கலந்தா போதும்னு சொன்னாருங்க. அது கொடுத்ததுலேருந்து அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இங்கே வரலைங்க. சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்ததுங்க, அதனால் அந்த ஃபிஷ்ஷு வேக வச்ச தண்ணியை தாங்க சேர்க்குறேன். உங்கள் வீட்டு பெட்ஸுக்கும் இந்த மாதிரியான ரேஷஸ் மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மைப்யூ சப்ளிமெண்ட் தாராளமாக கொடுக்கலாங்க. அதில் ஒமேகா 3 & 6 மல்டி விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டேஸ்டி ஃப்ளேவரிங் வேறு இருக்குங்க. அதனால் பெட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷஸ் வந்த பிறகு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சாதாரணமாகவே பெட்ஸுக்கு இதை நம்ம கொடுக்கலாங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா பெட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க, ஸ்கின்னில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. பாருங்கள், எம்மா எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றான்ட்டு.